இந்த அக்கா நோக்கா சொந்தம் பந்தம் உரிமையா பேசுறது இதெல்லாம் ரெண்டாவது தான். காசுன்னு வந்தா சர்க்குணம் எப்படின்னு தெரியும்ல. சாயந்திரம் பணம் வந்தாகணும், இல்ல நடக்கறதே வேற. அதான் சொல்றேன்லக்கா, கண்டிப்பா கொடுத்துறேன்க்கா. ஐயா சாமி சீக்கிரம் வாங்கிட்டு வா, தாங்க முடியலையா. பின்னாடி போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள வாங்கிட்டு வா. போமாம் சார். மாமா என்ன மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது தனியா வாங்கணுமா? இல்ல மாமா, அம்மா சொல்ற மாதிரி கண்மணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. யோ என்ன அது, அப்ப ஆத்தா மகன் அத்தனை பேர் என்ன டார்ச்சர் பண்றீங்க? உன்ன என்ன வீட்லயே வச்சுக்கவா வளர்க்கறேன்? எங்கிட்ட காசு இல்லையா, இல்லனா கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க மாட்டேன். புரியுது மாமா, துட்டுக்காக கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, துட்டுக்கு நான் வழி பண்றேன். மாப்பிள்ள உனக்கு எதுக்கு வீண் சிரமமா? நீங்க படுற பாட்டை பார்க்க முடியல மாமா. எனக்கு துரோகம் செஞ்ச தம்பிக்கே நான் உதவி பண்றேன். நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. அம்மா வேணா அதை மறக்கலாம், நான் அதை மறக்க மாட்டேன் மாமா. உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என் கடமை. கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க, எவ்வளவு குறையுதோ அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். செலியா என்ன சொல்றதுன்னே தெரியல. செலியா கண்மணி நல்லா இருக்கணும் மாமா, ரொம்ப நல்ல இடமா பாருங்க. உங்க தகுதிக்கு மீறின வரனா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். கண்மணி உங்க வீட்டு குத்து விளக்கு மாதிரி, மனசு கஷ்டப்படாம பாத்துக்கங்க. செலியா நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு நல்லவன் இப்பதான் பா தெரியும். மனசுக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? நான் நிச்சயம் நல்லவரனா பார்த்து ஏற்பாடு பண்றேன்ப்பா. அவசரப்பட்டு தப்பான மாப்பிளைய பாத்துறாதீங்க மாமா. கண்மணியோட நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், பாத்துக்கங்க. என்னத்த செய்யறது செலியா, ஏற்கனவே சரளா ஒரு இடத்த சொன்னா இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாப்பா. அந்த இடத்தையே மறுபடியும் பார்க்க முடியுமான்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ நல்லா இருக்கணும் செலியா. நான் வரட்டுமா? வாங்க மாமா. என்ன அவங்க வீட்டு குத்து விளக்க நீ எதுக்கு ஏத்தி வைக்க பாக்குற? ஒரு பொண்ணோட மனச உடைச்சு போடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே அவளை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. என்னென்ன நியாயம் இது? தப்புமா, ஓட்டு கேட்டியா? ஆமா கேட்டேன். என்ன தப்பு அண்ணா? நீ முட்டாள் மாதிரி நடந்துக்கிற, இது உனக்கே தெரியும். ஒரு அற்புதமான வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கிற. இப்ப பெரிய தியாகம் பண்ற மாதிரி உனக்கு தெரியலாம், பின்னாடி நீதான் காலத்துக்கும் வருத்தப்பட போற. வயசுக்கு மீறி பேசக்கூடாது மேகலா. ஆமா நான் சின்ன பொண்ணுதான், உனக்கு ரொம்ப இளையவதான். உன் மேல எவ்வளவு பாசம் இருந்துச்சோ இப்ப அவ்வளவு ஆத்திரம் இருக்கு. என் பேச்சு நீ கேப்பியோ மாட்டியோ நான் சொல்லிட்டேதான் இருப்பேன். அதுக்கு மேல உன் இஷ்டம், நீ போ. ஒரு வாரம் கழிச்சு சம்பள நாளு, அத வாங்கிட்டு வா, அப்புறம் சந்தோஷமா இருக்கலாங்கிறா. கொடுமாடா, அவ கூட சந்தோஷமாவே இருக்க முடியலடா. உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அது சரி, வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டு இருக்கிய. சம்பளம் வர அன்னைக்கு காசு கேட்பாங்களா, என்ன பண்ணுவ?
எங்க நான் கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இல்லனா யாரையாவது ஆட்டை போட்டு துட்ட தேத்தின் போய் அவகிட்ட தர வேண்டியதுதான். இந்த கர்மத்துக்கு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கலாம்ல. ஏய், வேலைக்கு போறதுன்னா சும்மாவா? உழைக்கணும் மச்சான், வேர்வெல்லாம் வரும். நமக்குலாம் அது செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாம கண்ட முன்னாடிலாம் கை கட்டி நின்றுலாம் வேலை பார்க்க முடியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இப்படி கெத்தா இருந்தோம். செமத்தில் தாண்டா உனக்கு இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் பொண்டாட்டி மேல கையை வைக்க முடியல. என்னடா புலம்புற? எப்படி இருந்தான்னு தெரியும்ல. எங்க அம்மா காசை செலவழிச்சுக்கிட்டு போற வர பொண்ணெல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு யோசிச்சு பார்த்தா ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணணும்? காண்டா இருக்குது. அடிச்சாண்டா பிரைஸ். என்னடா என்னாச்சு? ஈஸியா டார் டெவில் ரேஸ் இன்னைக்கு வச்சிருக்கானுங்க. இதை தாண்டா மச்சி எதிர்பார்த்தேன். என்ன டீட்டெயிலு? 20 பைக் தான். பகல்ல பீக் அவர்ல மகாபலிபுரம் போய் சேரணும். அதுல தாண்டா கெத்தே இருக்குது. வழியில போலீஸ்காரங்க இருப்பாங்க, அவனுங்களுக்கு தண்ணி காட்டும் போனோம். நினைச்சால சும்மா ஜில்லுன் இருக்குதுரா. கைகாலெல்லாம் பற பறங்குது. இந்த மாதிரி ரேஸுக்காக தான் என் பேரழகிய ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, பிரைஸ் எவ்வளோ? 50,000. ஆதி துண்டானுங்களேடா, வழக்கமா 1,00,000 தானே வைப்பானுங்க. 20 பைக் தான் மச்சி, அதான் பெட் அமௌண்ட் கம்மியா இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1,000 ரூபா. வாரி சுருட்டுறாங்க பார்த்தல. 20 பைக்கு 60,000 வாங்கி 50,000 பிரைஸா கொடுக்குறாங்க. செம்ம ஆளுங்களா இருக்கானுங்கடா. ஏய், பிரைஸா முக்கியம்? ஜெயிச்சா செம்ம கெத்து இல்ல. உடனே பணம் கட்டினா தான் ரேஸ்ல கலந்து முடியும். நான் வரேன். அப்படியே எனக்கு ஒரு 3,000 கட்டுறா. வின் பண்ணதும் திருப்பி குத்துறேன்டா. நல்ல கதையா இருக்க. நானும் ரேஸ்ல கலந்துக்கு போறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு நான் பணம் கட்டணுமா? வேற ஆள பாரு. இல்லன்னு சொல்றாதரா. முத வார சம்பளம் வீட்டுக்கு வர காசு தரணும். இது கிடைச்சா ஜெயிச்சேன்னு பணம் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவேன். ஜெயிச்சதும் உன் காசை குத்துறேன்டா பிளீஸ். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தோக்குறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுமா? வேற ஆள பாடுறா. நீ வரலன்னா நான் தான் ஜெயிப்பேன். என்கிட்டலாம் ஹெல்ப் கேட்காத. அடா பாவி, இப்படி கையை விட்டு போறியாடா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எத்தனை நாள் தான் நீயே ஜெயிப்ப? நான் ஒரு ரேசா ஜெயிக்கணவா? ஆளை விடு. எப்படி விட்டு போறான் பாத்தியா? அச்சி, ஒன்னு வேணா பண்ணலாம். என்னடா? உன் பைக்கை என்கிட்ட கொடு, ரேஸ்ல கலந்துக்கிறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர பணத்துல உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். என்ன சொல்ற? ஏய், இதெல்லாம் ஓவர்ரா. மச்சி, நல்லா யோசிச்சு சொல்லு. பணத்தை கட்டுறப்ப பைக் நம்பர் கொடுக்கணும். நீ பைக்கை கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பணமாவது கிடைக்கும். இல்லைன்னா ரேஸ்லையும் கலந்துக்க முடியுமா? பணமும் கிடைக்காம இப்படியே நீ நடுரோட்டில் நிற்க வேண்டியதான். அமௌண்ட்டு 50,000. டேய், நீ எல்லாம் டேய் நம்புடா. நானும் ஒரு தடவை ரேஸில் ஜெயிச்சிருக்கேன்ல. வேற வழி? பைக்கை தரேன், துட்டை ஒழுங்காக கொடுத்துடணும். சொன்னா சொன்ன சொல்லு, மாறமாட்டேன் மச்சி. சரி போ. என்னாச்சுமா, ஏன் பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஆனந்த் இன்னும் வரல, அதான் பார்த்தேன். என்ன, ஆனந்தே வரலையா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. என்ன தைரியம் இருந்தா சொல்லாம கொல்லாம வேலைக்கு மட்டும் போட்டிருப்பா. என்ன இது, வேலை பாக்குறாங்கன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகாதா? ஏதாவது எமர்ஜென்சி இருக்காதா? உடனே தைய தக்கன்னு குதிக்க வேண்டியதானா? நீ விவரம் தெரியாம பேசுற. வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இடம் கொடுக்க கூடாது. அதாவது அந்தந்த இடத்துல வச்சாதான் சரியா இருக்கும். இப்படி சொல்லாம கொல்லாம மட்டும் போட்டா அவளை கண்டிக்கணும். இல்லனா இஷ்டத்துக்கு லீவ் எடுத்துட்டேதான் இருப்பா. ஏய், போதும் போதும். இது ஒண்ணு ஆபீஸும் இல்ல, அந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்துக்கிறவ இல்ல. உனக்கு அங்க டீ வச்சிருக்கேன், சாப்பிட்டு உன் வேலையை பாரு, போ. அந்த பொண்ணு இப்படி எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கிற பொண்ணு இல்லப்பா. ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா கூட போன் பண்ணி சொல்லிருப்பாளே. ஆனா ஏன் வரலன்னு தெரியலையே. பஸ் ஏதாவது கிடைக்காம போயிருக்கோமா? வரவேல ஏதாவது வேலை இருந்திருக்கும். அதுக்கே பதட்டப்படுறீங்க? இல்லப்பா, அப்படியே இருந்தாலும் இவ்வளோ லேட்டா வரதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பாவம், என்ன பிரச்சனையோ என்னமோ. அவ நம்பர் உங்ககிட்ட இருக்காப்பா? இருக்குமா. ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேக்குறியா? அவ வந்து டிஃபன் பண்ணட்டோன்னு இருந்தேன். உங்க அப்பா இப்ப கீழே வரதுக்கு முன்னாடி வேகமா போய் ஏதாவது பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, பண்றேன். சரி. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் ஹேழை பங்காளன். எப்பவுமே விளையாடுதானே உங்களுக்கு. சரி, உங்க ஃப்ரெண்ட் பாத்தீங்களா? ஓ, ஆனந்தைய கேக்குறீங்களா? இப்போ என்ன விட அதிகமா அவளை நீங்க தானே பாக்குறீங்க? உங்க வீட்டுல தானே வேலை செய்யறா? என்ன கேட்டா? ஹலோ, வழக்கமா இந்த டைம் அவங்க வேலைக்கு வந்துருவாங்க, இன்னும் வரல. அம்மா வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன். எல்லாம் சரி, ஆனா அதை கேட்க வேண்டிய ஆளு நான் இல்ல. நீங்களே நேரடியா ஆனந்திக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே?
கால் பண்ணாம இருப்பனா? அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. ரொம்ப கொதிக்கிறீங்க. ஒருவேளை அவ நைட் எல்லாம் பூ கட்டிருப்பா, அதனால நல்லா தூங்கிருப்பா, அதான் லேட் ஆயிருக்கும், இல்ல டிராபிக்ல மாட்டிருப்பா. எதுக்காக இவ்ளோ தவிக்கிறீங்க மிஸ்டர் சமூக சேவகர்? வருவாங்க, பதறாதீங்க. உங்க வீட்டை விட்டுட்டு ஆனந்தி எங்கேயும் போயிட மாட்டா. வெச்சிரவா? ஓகேங்க. என்னாச்சுப்பா, ஆனந்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கண்மணி கால் பண்ணாலும் எதுவும் தெரியலங்கிறாங்க. சரி விடுப்பா, போனை சார்ஜ் பண்ண மறந்துருப்பா. என்ன இருந்தாலும் வரலன்னா தகவல் சொல்லி விடுவா. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்கவே மாட்டா, அதான் யோசிச்சேன். சரி, நான் போய் வேலையை கவனிக்கிறேன். சம்திங் ராங். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க ஏன் இப்படி லேட் பண்றாங்க? அவங்க அப்பா நம்பர் தான் இருக்கு. ஃபைன், அவருக்கு பேசி பாப்போம். அப்பவே கிளம்பி போயிட்டாலே தம்பி, போய் ஒரு மணி நேரம் இருக்கு தம்பி. ஒரு மணி நேரமா? இன்னும் இங்க வரலையே சார். ஏதாவது டிராபிக்கா இருக்கு தம்பி. வந்துருவா, நானும் வேணா போன் பண்ணி பாக்குறேன். நீங்க போன் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ண சார், சுவிட்ச் ஆஃப் வருது, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க தம்பி போகுது? ஏதாவது பஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கும். வந்துரும் வந்துரும் வந்துரும். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். சரி தம்பி. நேத்து நைட் என்ன பேச்சு பேசின? என்னமா ஆட்டம் போட்ட? பட்ட அவமானத்தெல்லாம் மறந்துடுவேன் நினைச்சியா? கவலைப்படாத, உன்னை தூக்கிட்டு வந்து கெடுக்கிறது என் நோக்கம் இல்ல. நீ எனக்கு வேணும், அதான். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து உன்னை அழகாக அங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயரை வச்சு உனக்கு தாலி கட்ட போற. நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற. ஆக்சுவலா நேத்து நைட் எனக்கு ரொம்ப வெறி வந்துருச்சு. அப்படியே நைட்டோட நைட்டா அவனை தூக்கிட்டு வந்து நாசம் பண்ணிடலான்னு தோணுச்சுடி. முடியல, ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன். உன்னை கெடுக்கிறது என் நோக்கம் இல்லை. உன் கூட நான் குடும்பம் நடத்தணும்.
செருப்பால் அடிச்சிட்டல்ல. பரவாயில்ல, என்னை கட்டிக்க போறவ தானே. அண்ணங்கிட்ட போய் சொன்ன, அவ்வளோ ஆசை இருந்தா தாலி கட்டிடுறா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா மாறிடுவான்னு சொன்ன. 10 to 12 முகூர்த்த நேரம், நீ என் பொண்டாட்டி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. டேய், இங்கிருந்து கத்துனா யாருக்காவது கேட்குமாடா? வெளியில கேட்காது. அப்படின்னா அவ கட்டா ஊத்துவிடு, என்னதான் சொல்றேன்னு கேட்போம். சீக்கிரம் பாரு, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சுதா பண்றியா? இது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். மணி எதை ஊத்து விடுடா. நானும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம். நான் சொன்னப்போ நீ கேட்டியா? இப்போ நீ சொல்றத நான் கேட்க முடியாது. எவ்வளவு போராடுன, எவ்வளவு கெஞ்சின, எவ்வளவு மிரட்டி இருப்ப, உதவி பண்ண ஓடி வந்தல, எதையாவது மதிச்சியா நீ? ஏய் சீ, உன்னை எனக்கு பிடிக்கலடா. பிடிக்காம எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன தாண்டி உன் பிரச்சனை? என்ன கட்டிக்க உனக்கு என்ன கஷ்டம்? உன் மேல உசுரா இருக்கல, அது பத்தாதா? 2000 ரூபாய் சட்டையை போட்டுட்டு தாட்டு போட்டுன்னு இங்கிலீஷ் பேசினா தான் உங்களுக்கு லவ் வருமா? ஆளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருந்தா எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஏத்துக்க மாட்டீங்க அப்படிதானே? யோ, முட்டாள் தனமா பேசாத, ஏன் உயிர் வாங்குற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், மனசார லவ் பண்றேன். இப்போ உனக்கு புரியாது, தாலி கட்டிட்டு என் கூட வாழ ஆரம்பிப்பல்ல, அப்ப புரியும் உனக்கு. முட்டாள், தாலி கட்டிக்கிட்ட போதுமா? பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மனசை ஏத்துக்கணும்டா. ஏன் முடியாது? எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன். நான் ரேப் பண்ண வரல, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அம்போன்னு விட்டுட்டு போக வரல, லவ் பண்றேன், தாலி கட்ட போறேன், ஒழுக்கமா குடும்பம் நடத்த போறேன். இதுல என்ன தப்பு? இது பைத்தியக்காரத்தனம். கட்டாயப்படுத்தி ஒருத்தி லவ் பண்ண வைக்கிறது முட்டாள்தனம். வேண்டாம், எவ்வளவு சொன்னாலும் என்னால உன் பொண்டாட்டிய வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. நீ பேசுறதுக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இனி என்னோட டைம். நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி கொட்டிடாத பொண்டாட்டி. இனிமே நான் உன் புருஷன். டேய், அவ வாயை கட்டுங்கடா. டேய், நீ நினைக்கிறது நடக்காது. ஏய் வாங்கடா. டேய், என்னடாச்சு, ஏற்பாடு ரெடியா? நம்ம கலைஞர் பூமாலை வாங்க போயிருக்கான். ஐயர் வேணுமா? ஐயர் வேணும்டா, கல்யாணம் முறப்படி நடக்கணும். அண்ணனும் அண்ணியும் பார்க்க முடியலனாலும் கல்யாணம் ஐயரை வச்சுதான் நடக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் இருக்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, அப்படியே ஐயர் சொல்ற சாமானையும் வாங்கிட்டு வந்துடுறா. சீக்கிரம் போ. குட் மார்னிங் கண்மணி. குட் மார்னிங் சார். ஆபீஸ் தானமா போற? இதே கார்ல போலாம் வா. ஆ, தேங்க் யூ சார். கண்மணி, உனக்கு லிஃப்ட் கொடுத்ததுல எனக்கு சந்தோஷமா. விடுங்க சார். ஏ சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? காசு பணம் வேணுமா, லீவ் வேணுமா, இல்ல வேற ஏதாவது வேணுமா? சொல்லுமா. உங்க பக்கத்து வீட்டு பொண்ண பொண்ணு பார்க்க வந்தோமே, அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி? நீங்க பக்கத்து வீடு தானே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. ஒரு பொண்ணோட வாழ்க்கைமா, நான் பாட்டுல ஏதாவது உளறி வச்சு அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஏன் சார், நான் கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன், கடைசியில என்கிட்டயே மறைக்கிறீங்க பாத்தீங்களா? போங்க சார், உங்ககிட்ட இனிமே நான் பேசவே மாட்டேன். என்னமா கண்மணி, நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் நல்ல டைப்பு தான்மா, ஆனா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு என்ன சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, அந்த பொண்ணு கண்டபடி ட்ரெஸ் பண்ணிட்டு போவா, வேலைக்கு போறப்பெல்லாம் வேற வேற பசங்க வந்து அவளை பைக்ல கூட்டிட்டு போவாங்க, எல்லாரையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் போவா. அது மட்டும் இல்லை, நேரம் கட்ட நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவோம்,
வீட்டு வாசல்ல வச்சு பசங்களை கட்டி பிடிச்சு கலாட்டாலாம் பண்ணோம். டெய்லி நைட் ஆனா அவங்க வீட்டில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இல்லை அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு யார் பேச்சையும் கேட்கவே கேட்காதுமா. நம்பவே முடியல சார், பொண்ணு பார்த்த அன்னைக்கு கூட ரொம்ப தெளிவா படபடன்னு பேசினாலே. பேச்சை வச்சு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வேலை பார்க்குற பொண்ணுங்களை நான் பார்த்தது இல்லையா? எல்லாரும் ஃபாரின்ல பிறந்த மாதிரியே நடந்துக்கிறாங்க. தப்பு இல்லை, அந்த நாட்டுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும், நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வருமா? சர்க்குணத்தம்மா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. என்னத்த சொல்ல, ஒன்று ரெண்டு நாள் பெரிய ஹோட்டலில் மீட்டிங் போனப்பெல்லாம் அந்த பார்ல அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் தெரியுமா. அவள் குடிச்சாலா இல்லை சும்மா உட்காந்துருந்தாளான்னு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு தடவையும் வேற வேற பசங்களோட உட்காந்துட்டு இருப்பா. பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு இதெல்லாம் சொல்றேன். இதையெல்லாம் போய் அந்த பையன் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. ஐயோ, செழியனுக்கு எந்த தடவையும் இப்படிப்பட்ட பொண்ணு தானே அமையணும். இவளை கட்டிக்கிட்டா அவரோட வாழ்க்கையை நாசமா போயிடுமே. அஞ்சு நிமிஷம் பா, டிஃபன் இப்ப ரெடி ஆயிடும். அது இல்லம்மா, ஆனந்த் இன்னும் வரலையே. எனக்கும் அதேதான்ப்பா கவலையா இருக்கு. இப்ப வரைக்கும் காணோம். என்னம்மா அது, அந்த பொண்ணு ரொம்ப பொறுப்பான பொண்ணாச்சு, ஏன் இன்னும் வரல? குழப்பமா இருக்குமா? பொண்ணுங்களுக்கு 1000 பிரச்சனை, சொல்ல முடியாததா கூட இருக்கலாம், அதான் வராம போயிருப்பா. விடுப்பா. இல்லம்மா, அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசினேன். 1 hour முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாரு. இன்னுமா வராம இருப்பாங்க? நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானே சமாளிச்சிடுறேன். அவ வரப்போ வரட்டும். சரிம்மா. ஏதோ தப்பா இருக்கியா? மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வேற இருந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் யோசிக்கிறனும். கண்மணி கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அம்மா சொன்ன மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ. சரி, அவங்க அப்பா கால் பண்ணி பாப்போம். சொல்லுங்க தம்பி, பொண்ணு வந்துருச்சுங்களா? இல்லை சார், இப்போ வரைக்கும் இங்கே வரல, அதனால தான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கால் பண்ணுறேன். ஐயோ, அங்கேயும் வரலையா? வீட்டுக்கும் வரல தம்பி. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவ்வளோ நேரம் எந்த தகவலும் சொல்லாமல் எப்படி சார் இருப்பாங்க? ஏதாவது நடந்திருக்குமோ, எனக்கு பதட்டமா இருக்கு சார். ஆமாம் தம்பி, ஏதாவது நடந்தாலும் நடந்திருக்கும். அந்த படுபாய் பைய நேற்று தான் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். ஏதாவது செஞ்சிருப்பானோன்னு பயமா இருக்கு தம்பி. படுபாவியா? யார் அவன், என்னாச்சு? எல்லாம் என்னால தான் தம்பி. நேற்று லைட்டாக சரக்கு சாப்பிட்றதுக்காக ஆனந்திட்ட காசு வாங்கிட்டு ஒயின் ஷாப் போயிருந்தேன். ஏற்கனவே என் பொண்ணு மேல அவன் கெமிக்கல் அடிக்க வந்தவன் தம்பி. என்னை வச்சுக்கிட்டு நேத்து என் பொண்ணை வீடு பூந்து கையை பிடிச்சிருக்காத குறையா வம்பு பண்ணியிருக்கிறான். போகும்போது வேற கருவிட்டே போயிருக்கிறான். பாவம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் விடிய விடிய தூங்காம பயத்திலே இருந்திருக்கிறாங்க. வேலைக்கு போறப்ப போலீஸ்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிச்சு ஆனந்தி. அதுக்கு முன்னாடியே அந்த பாவி பையன் ஏதாவது பண்ணிருப்பானுன்னு பயமா இருக்கு. சார், ஃபர்ஸ்டே கால் பண்ணும்போது ஏன் சார் இந்த விஷயத்த சொல்ல? நீங்க அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைச்சேன் தம்பி. ஆனால் இப்போ ஆனந்தியை காணணுன்னே பயம் அதிகமாகுது தம்பி. சார் சார், நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் உடனே அவங்களை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தம்பி, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை தம்பி. பயப்படாதீங்க, ரொம்ப நேரம் ஆகலை, நிச்சயம் ஏதாவது இருந்தாலும் காப்பாற்றிடலாம். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகேம்மா? என்னப்பா? நேற்று நைட் ஒருத்தர் ஆனந்தி வீட்டுக்கு போய் வம்பெடுத்துருக்காம்மா. இன்னைக்கு ஆனந்தி வேற காணும். சம்திங் ராங்மா, நான் உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆனந்தி உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். ஐயோ, என்னப்பா சொல்ற, பொம்பளை பிள்ளைப்பா, ஏதாவது விபரீதமா நடக்கிறதுக்குள்ள நீ போய் காப்பாத்துப்பா. சரிம்மா சரிம்மா, I'll take care. ஓகே. தம்பி, என்னாச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல தம்பி, யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் தெரியல தம்பி. அட, என்னங்க நீங்க, வாங்க. விளையாட்டு போட்டிக்காக
கன்ஃபார்மா கிட்னாப் தான தெரியுமா? நிச்சயமா சார், நேத்து நைட் ரஞ்சித் ஒருத்தவங்க உங்களை ஆல்ரெடி மிரட்டிட்டு போயிருக்கான். ஓ ஆமா சார், நைட் எல்லாம் பையனும் பொண்ணும் தூங்காம ரொம்ப பயந்து போயிட்டாங்க. வேலைக்கு போகும்போதுதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு நினைச்சாங்கய்யா. ஆனா என் பொண்ணை இப்ப காணங்கய்யா. நைட்டே போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அது புள்ள சரக்கு வாங்கி கொடுத்து என்னை மட்டையாக்கிட்டாங்கய்யா. பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் விடிய விடிய முழிச்சிட்டு இருந்தாங்கய்யா. சார் அவன் ஏற்கனவே ஆனந்திட்ட வம்பு எழுத்துருக்கான் சார். நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்த பார்த்தான் சார். அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சது நான் தான். இப்போ கூட அவன் பெயில தான் சார் வெளியே வந்திருக்கான். உடனடியாக ஸ்டெப் எடுத்துடலாம் சார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அப்படியே அந்த பொண்ணோட நம்பரும் கொடுங்க. காலில இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வந்து. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் ரூமுக்கு நம்பர் கொடுத்து அட்ரஸ் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும். நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. உடனே அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறதா சொன்னாரு. அதான் பெர்மிஷன் போட்டு உடனே ஓடி வரேன். சரி சரி, கம்ப்ளைன்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஆனந்தோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ, ஆனந்திக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே. அவன் ஒரு பச்சை பொறுக்கி சார். ஆனந்தி அவனை பல தடவை வார்ன் பண்ணிருக்கா. அவன் ஆனந்தி வம்பு எடுத்தது நானே பாத்திருக்கேன். விட மாட்டான் கண்மணி. அவர் ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப அப்பாவி சார். எப்படியாவது அவளை காப்பாத்திடுங்க. நிச்சயமா காப்பாத்திடலாம். ஓகே, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரியா? நாங்க சார். மனுஷனாப்பா நீங்க? யார வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும், யார வாசலோட நிப்பாட்டணும்னு அது கூட தெரியாதா உங்களுக்கு? வயசாச்சே தவிர அறிவு வளராமலே இருக்கு. நீங்களும் இப்படிதான், என் அப்பாவும் இப்படிதான். ரெண்டு பேருக்கும் எப்பதான் புத்தி வரும்? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம பண்ணிட்டேன். எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா போதுமா. இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். அப்பாங்கிற பொறுப்போட இருந்ததால நடந்திருக்குமா சார்? என்ன சார் நீங்க? திருமுருகன் சார், இங்க வாங்க. கண்ட்ரோல் ரூம்ல ஆனந்தியோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க சார். அந்த போன் படப்பை ஏரியாவில சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஏரியாவுக்கு அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இல்ல சார். அவன் அந்த ஏரியா கவல கடத்திட்டு போயிருக்கணும். இல்லனா அவ அங்க போக காரணமே இல்ல சார். ஓ சார், கண்டிப்பா அந்த ஏரியாக்கு தான் சார் கடத்திட்டு போயிருப்பாங்க. வாங்க சார், போய் தேடி பார்க்கலாம் சார். இல்ல சார், அவங்க அதையும் தாண்டி வேற ஏரியாக்கு போயிருப்பாங்க. முதல்ல அவனுடைய நம்பர் தெரியணும், அப்பதான் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். யாருக்காவது அவனுடைய நம்பர் தெரியுமா? தெரியாதுங்க. வேற வழியே இல்ல சார். பேசாம அவனோட வீட்டுக்கு போலாம். வாங்க சார். ஐயா, அவங்க அண்ணன் ரத்னவேலு ஒரு பெரிய அரசியல்வாதிங்கய்யா. ஏரியாவோட முன்னாள் கவுன்சிலர் வேற. கொஞ்சம் பெரிய கையி. எவனா இருந்தா எனக்கு என்ன? இது ஒரு பொண்ணோட விவகாரம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், கிளம்புங்க. திரு சார், சரிங்க. நீங்க அவரை கூட்டிட்டு ஆனந்த் வீட்டுக்கு போங்க. நான் இன்ஸ்பெக்டரோட போறேன். அவங்க கிடைச்ச உடனே நானே உங்களுக்கு கால் பண்றேன். தைரியமா இருங்க. ஓகே சார். அவளை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் கண்மணி. எனக்கு என் அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவளும் முக்கியம். அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா. ரிலாக்ஸ், எதுவும் ஆகாது. ஆனந்தியோட தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஓகே, தைரியமா இருங்க. பாரு, உனக்கு எனக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. போக போக நீயே புரிஞ்சுப்ப. நிச்சயமா நீ என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவ. நீ வேணா பாத்துக்கிட்டே சொல்ற. என்ன சொல்ற அவன்? இங்க பாரு, அதெல்லாம் முடியாதுடா. இன்னைக்கு அவன் காலி பண்ணி ஆகணும். ரொம்ப முரண்டு பிடிச்சான வச்சுக்க. அண்ணன் கிட்ட சொல்லு, அவரு பாத்துப்பாரு. ஆமாண்டா, இங்க கல்யாணம் முடிஞ்சதும் நேரம் அங்கதான் வரும். எங்க சாந்தி முகூர்த்தம் அங்க தண்டா நடக்கும். புரிஞ்சுதா? 10:30 முகூர்த்தம், அதுக்குள்ள தாலி கட்டணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. கட்டிடுவேன். டேய், நீ போனை வையே, நான் அப்புறமா கால் பண்றேன். டேய், கட்ட வருவான்.
என்ன வேணும் சொல்லு. ரெஸ்ட்ரூம் போணும். என்னது? பாத்ரூம் போணும்டா. டேய் அவுத்துறா. போ. டேய் கூடிட்டு போடா. பாத்ரூம் தானே போறேன், இங்கே நில்லு. இவன் இப்படி பண்ணுவான் எதிர்பார்க்கவே இல்லையே. தாலி கட்டிட்டானே என்ன பண்றது? யாருக்கு தகவல் சொல்றது? பைத்தியக்காரன் லூசரமா இதை பண்றதுக்குள்ள தப்பிச்சிடணும். ரஞ்சித், அந்த பொண்ணு தப்பிக்க பாக்குறாடா. டேய் வாடா போ. ஏய் கதவு திற. ஏய் கதவு திற. ஏய் வேணா. ஏய் தப்பிச்சு போ பாக்குற. இனிமே நீ என்ன சொன்னாலும் விட மாட்டேன். டேய் ஏய் வாடி தள்ளுடா. சீ விட்டுடா. வா. ஏய் வாடினோ வா. சாதாரண ஆளு இல்ல மச்சாவ. ஏ மூஞ்சிலே கெமிக்கல் அடிக்கிறேன்னு சொன்னவ. பாத்ரூம் போகட்டும்னு இறக்கப்பட்டு அவுத்து விட்டா என்ன வேலை காட்டுறா பாத்தியாவ? பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நிச்சயம் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆனா என்ன எதுக்கு கேட்க ஆளு இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நான் வேலை பாக்குற முதலாளி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? மரியாதை விட்டுடா. வாய மூடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற. புருஷனை வாடா போடலாம் சொல்லக்கூடாது. போடி போ. டேய் கட்டுறா. இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. புது பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பாருங்க. அட நீ சொல்றத கேக்குறதுக்கு இது பொண்ணு மேட்டர்டி, இதுல சோதப்பிட கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ கொஞ்சம் அவசரப்படாத. என்னங்க போலீஸ் வராங்க? நீ எதுவும் காட்டிக்காத, இரு. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இவ்வளவு தூரம் வரங்க? கான்ஸ்டபிள்ஸ் தேடி பாருங்க. இன்ஸ்பெக்டர் என்ன நீங்க பாட்னு உள்ள போய் தேட சொல்றீங்க? ஹலோ, இதே ஏரியாவுல இருக்கிற ஆனந்திங்கிற பொண்ண உன் தம்பி ரஞ்சித் கடத்திட்டு போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்க இருக்க உன் தம்பி? என்னது? என் தம்பி ஒரு பொண்ண கடத்திட்டானா? அவ எந்த வம்பு தும்புக்கும் போறவன் கிடையாது. அவன் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அது யாரங்க நல்லவன் சொல்றீங்க? அந்த பொண்ண அவன் வந்து மிரட்டி இருக்கான், அடியாளங்களை வச்சு தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது நான் தான். இப்ப கூட அவன் பெயில தான் வந்திருக்கான். அவன் நல்லவன், அதை நாங்க நம்பணுமா? அப்போ என் தம்பியை உள்ள பூச்சி வச்சவன் நீ தானா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எங்க உன் தம்பி? அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க சொல்லு? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இங்க வந்து அதட்டுறது உருட்டுறதெல்லாம் எங்கிட்ட வேணாம். நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, முன்னாள் கவுன்சிலர். இப்ப கூட ஆளுங்கட்சியில தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி ரஃபா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் இன்ஸ்பெக்டர். ஹலோ, இப்படிலாம் பேசினா நாங்க பயந்துருவோமா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. எங்க உங்க தம்பி? உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது.
இல்லனா உன்னை அரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எங்க? என் மேல கை வைங்க பாப்போம். இந்த ஏரியாவே பத்திக்கிட்டே ஏறியும். என் தம்பி தப்பு பண்ணனா அவன போய் புடிங்க. அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. இப்படி ஏதோ தெருவுல போறவன மிரட்டற மாதிரி வேலை எல்லாம் ஏங்கிட்ட வேணாம். முதல்ல வெள்ள கிளம்புங்க. அப்போ உன் தம்பி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது. அட தெரியாதுங்க. அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதுன்னு பல தடவை சொன்னேன். கேட்டானா அவன்? இப்போ அவ எந்த பையனோட ஓடி போனாலும் தெரியாது. நீங்களும் ஈஸியா வந்து இவன் மேல பழிய போட்டுக்கிறீங்க. ஹலோ, அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை வேணாம். அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிட்டேன். ஏய், என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே மிரட்டியா நீ? உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துருக்கேன் நானு. கிளம்பியாவே இல்ல. யோ, உன் தம்பியோட போன் நம்பர் குடியா. அவன் நம்பரை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அது கூட தெரியாம வந்துட்டீங்களா நீங்க? நோட் பண்ணீங்க கான்ஸ்டபிள், நோட் பண்ணுங்க. ஓகே சார், நம்பர் சொல்லுங்க. இந்த நம்பரை கண்ட்ரோல் ரூம் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. உடனே கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஓகே சார். டேய், இங்க என்ன டிராமா நடக்குது? கிளம்புங்கடா. நம்பர் கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. நான் ஒரு அரசியல்வாதி, வர எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிக்க போறேன். இங்க தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது. 4 பேர் கௌரவமா வந்துட்டு போற இடம். தப்பு என் தம்பி பண்ணானா அவனை பிடிச்சி உள்ள போடுங்க. விளையாடும் கிளம்புங்க. ஸ்டேஷன் போங்க. ஏண்டி, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னா சொன்னா, இந்த பையன் எங்க இந்த திடீர்னு வந்தா? பார்க்க ஏதோ பெரிய எடுத்த பையன் மாதிரி இருக்கா? அவன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சது நல்லதா போச்சுங்க. நிச்சயமா அவனை பிடிக்கவே முடியாதுங்க. அப்படிலாம் அசால்ட்டா சொல்லிடாத. பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாத தைரியத்துல ரொம்ப ஆடிட போறானுங்க. தாலி ஏறினதுக்கு அப்புறம் எங்க இருந்து பிரச்சனை வந்தாலும் அதை நாம பாத்துக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஆமா, அவன் புது சிம் கார்டு போட்டிருக்கான்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ண. உங்க போன்ல பண்ணுங்க. என் போன் அவங்க எப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல உன் போன்ல இருந்து அவனுக்கு போடு. அண்ணே சொல்லுங்க. நீ என்னாச்சு? ஐயர் வந்துட்டாரா? இன்னும் ஐயர் வரல. நீ வந்தது தாலி கட்டிடுவேன். ஆமா, நாங்க தங்குறதுக்கான வீட இன்னும் காலி பண்ணலையாமே. ஏன் நீ? ஐயோ, இப்ப அது முக்கியம் இல்லப்பா. இங்க உன்னை தேடி போலீஸே வீட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸா? உன் நம்பரை வேற வாங்கிட்டு போயிருக்காங்க. அண்ணன் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காரு. அவங்க அப்பன் கூட்டு வந்தானா? நீ இல்ல தம்பி, வேற யாரோ ஒரு பையன் போலீஸை கூட்டிட்டு வந்தான். ரொம்ப திமிராவும் அதிகாரமாவும் பேசினான். ஏய், போன் எங்க கூட? டேய் தம்பி, எவனா வேலையத்தவன் போலீஸை கூட்டிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒன்றும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ரொம்ப கவனமாக இருந்துக்கோ. துளி கூட விஷயம் வெளில தெரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோ. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா சொல்லு. நான் கட்சிக்காரங்களை வச்சு இந்த விஷயத்தை அப்படியே அமுகிடுவேன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாத, சரியா? வச்சிடறேன். போயிட்டுதான் யாரு மேல கைய வைக்க பாக்குறீங்க? என்ன தொட்டா எங்க அதிரும் தெரியுமா? இங்கேயே உன்னை கை நீட்டி அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். இந்த தெருல உன் மானம் போயிடும் சார். டைம் இல்ல சார், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது. பேசாம வா. நில்லுங்க சார், என் கார்லயே நான் வரேன். நீங்க போங்க. வாமா. ஏய், பாத்துக்கலாம் வாடி.
வீட்டுக்கு போலையா? இவர் வேற எதுவும் சொல்லாம ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாரு. என்னாச்சுக்கா? அக்கா எங்க? அக்கா, 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 அக்கா என்னக்கா நீங்க இருக்கீங்க, பாட்டி இருக்காங்க, எங்க அக்காவை மட்டும் காணோம். பயப்படாதரா கண்ணு, எதுவும் ஒண்ணு ஆயிருக்காது. எதுக்கும் இருக்கட்டுமேனு தான் உன கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன இருக்காது? அக்காவுக்கு என்னாச்சு சொல்லுங்க பாட்டி. அக்கா நீங்களா தயசெஞ்சு சொல்லுங்களே. ஆனந்திய காணுண்டா தம்பி. காணுண்ணா, காணுண்ணா என்ன அர்த்தம் சொல்லுங்கக்கா. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. உங்க அப்பாங்கற பேர்ல இருக்கறானே ஒரு படுபாவி. அவனால வந்தது தாண்டா எல்லாமே. ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனா ஸ்டேஷனுக்கும் போகல, ஆபீஸ்க்கும் போகல, வீட்டுக்கும் வரல. அந்த ரஞ்சித் தான் ஆனந்தியை ஏதாவது பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாங்கடா. திரு சார் தான் ஆனந்தியை தேடிக்கிட்டு போலீஸோட கிளம்பி போயிருக்காரு. அழாதடா கண்ணு, போலீஸ்காரங்க எப்படியாவது உங்க அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கடா. நாயகி பாக்குறீங்களா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.